இந்த வீடியோல நெக்ஸ்ட் 12ல ஸ்டிச்ல கர்வ்ல நம்ம எலிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு எலிப்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் கிராஸ் செக்ஷன் இல்லைன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட ஆங்கிள் கிராஸ் செக்ஷன் வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிப்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளையல எடுத்துக்கோங்க. வலையில நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வைக்கும் போது உங்களுக்கு வட்டமாக இருக்கும். ஸோ அதே வலையில நீங்கள் வந்து டாப் வியூவில் பார்க்காம அதோட சைட் வியூவில் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் தெரியும். அந்த ப்ரொஃபைல் கிராஸ் செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிப்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா மேஜர் ரேடியஸ் மைனர் ரேடியஸ். ஆமாம், இதை வந்து ரேடியஸ்ன்ற நேமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட வட்டத்தை இந்த அளவு ஒரு நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரேடியஸ் நான் வந்து 15 கொடுக்குறேன், மைனர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். நான் அப்ளைன்னு கொடுத்துட்டேன்னா என்னால் இன்னொரு எலிப்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜரை 25 நீட்டும் மைனரை நான் 15 நீட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எது அதிக வேல்யூவோ அதான் மேஜர் ஆக்சிஸ், எது கம்மி வேல்யூவோ அதான் மைனர் ஆக்சிஸ். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் டைரக்ஷன் அடிப்படையாக வச்சு இருக்கு. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பாயிண்டிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் பாயிண்டிங்னால வந்து என்ன ஆகும்னா அது டிஃபால்ட் எக்ஸை வந்து மேஜர் ரேடியஸ் நீட்டும் ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ரேடியஸ் நீட்டும் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் மேஜர் கொடுக்கும் போதும் மைனர் கொடுக்கும் போதும் இருக்கிற வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மைனர் 50 மேஜர் ஏ மைனஸ் 75 நான் கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஸோ நான் 15 கொடுக்குறேன் அப்ளை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஸோ எக்ஸை ஒய்யை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா இதை 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணலாம். அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 45 போடுறேன். ஓப்பன் நான் ஓப்பன் கொடுக்கும் போது மற்ற சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் தனியா இருக்கும், எலிப்டிக்கல் ஆர்க்னிட்டு தனியா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கமாண்ட்ல என்னென்ன சப் பார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்க போறேன்னா 45 டிகிரி, எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 300 டிகிரின்னு நான் கொடுக்குறேன். 45 டிகிரி கொடுத்துக்கிட்டேன். ஆங்கிள் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் கொடுக்கும் போது தான் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரெய்னாக இதுதான். இது வந்து நம்ம எலிப்டிக்கல் ஆர்க்னிட்டு சொல்லுவோம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் திருப்பி வந்துடும். இதை நீங்கள் திருப்பியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு 19 கொடுத்துட்டு இது 300 வேண்டாம் 0 டிகிரி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இப்படி வேண்டாம், மைனர் வந்து 25 மேஜர் வந்து 50 வேணும்னா இது இதுவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன்னா இதை வந்து ஒரு சர்க்கிளாகவும் யூஸ் பண்ணா ஸோ அப்படி சர்க்கிளாக யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரேடியஸை பார்க்க முடியாது, அந்த இடத்துல ஒரு லென்த்தை
அடிப்படையாக வச்ச ஒரு பாயிண்ட் வேல்யூவை தான் உங்களால் பார்க்க முடியும். ஒரு டேஞ்சன்சி ஃபார்ம் பண்ண பாயிண்ட் வேல்யூ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் தனியாகவும் எலிப்டிக்கல் ஆர்க் தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை வந்து முழுக்க முழுக்க லென்த் அடிப்படையாக வச்சு நம்ம கொடுப்போம். அதோட கார்ட் லென்த்தாக இருக்கட்டும், இல்லைன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் லென்த்தாக இருக்கட்டும், எலிப்ஸ் லென்த் அடிப்படையாக வச்சு கொண்டது. ஆர்க் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆங்கிளை வச்சு அடிப்படையாக கொண்டது தான் அது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.